அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆக்சுவலாக இந்த மார்னிங் செஷன் வந்து ப்ராப்ளம் சால்விங், அதுதான் நம்ம மெயின் ஃபோக்கஸ். பகவத் பாதையில் உள்ள புரிதல் யூஸ் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி வந்து நம்ம வந்து அணுகிறது, எப்படி வந்து அதை எதிர்கொள்றது, எப்படி வந்து அதை வந்து தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நம்ம இந்த ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ற மெயின் கோர் டாபிக். ஸோ அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஐயா சொல்ற புரிதல்லாம் என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும், கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கணும், அல்லது கன்ஃபர்மேஷனை நோக்கி போற இடத்துல பிரச்சனையா இருந்தா கூட அதையும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இப்ப சில பேர் வந்து அந்த புரிதலையே அஃபர்மேஷனா ஆக்கி பிரச்சனையா ஆக்கிட்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஐம் அ லைஃப் கோச். ஸோ ரெகுலரா வந்து ஐ மீட் கிளையன்ஸ், அவங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கும் பொழுது ஒரு ஃப்ளோல திருப்பி கொண்டு வர்றது. அது அகமா இருக்கலாம், புறமா இருக்கலாம், எனிதிங் ரிலேட்டடா இருக்கலாம், கெரியர் ஓரியன்டா, ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா, இல்ல ஸ்டடீஸ் ஓரியன்டா, இல்ல ஒரு மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி பர்சனல் க்ரோத் ஓரியன்டா, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒரு தேக்க நிலையில இருக்கிறவங்க, இல்ல ஆன்மீகத்துல இருக்கிறவங்களாவும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி இருக்கோம், நம்மளால வந்து அந்த ஃப்ளோல இல்ல அப்படின்னு புரியும் பொழுது, அந்த தேக்க நிலை வரும் பொழுது தே அப்ரோச் பீப்புள் லைக் அஸ், அப்போ கவுன்சிலிங், தெரப்பி அல்லது கோச்சிங் இந்த மாதிரி நம்ம வந்து அணுகும் பொழுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய சமயம் புரிதல், அதாவது ஐயா பாதையில எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறவங்க எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா வந்து எனக்கு இது வந்து இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள வந்து ஒரு ரெண்டு மூணு பக்கெட்டா பிரிக்கலாம். ஸோ அவங்க சொல்ற இஷ்யூஸை வச்சு நீங்க ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ சில பேர் வந்து என்னன்னா, அந்த சொல்லக்கூடிய புரிதலையே ஒரு அஃபர்மேஷனாட்டம் ஆக்கி, நான் அகத்துல ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அல்லது வந்து அதுவா அதுவா வருது, அதுவா போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதையே ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டே இருக்காங்க, தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதுவே கொஞ்ச நாள்ல வந்து பயங்கர குடைச்சலா தலைவலி வர்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஆப்வியஸா அதுதான். ஸோ அங்க வந்து நம்ம என்ன, அந்த மாதிரி ஒரு சில பேர் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்குமா, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமானா, கிடைக்குது. ஏன்னா அது அதுல இருக்கிற ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு அந்த அறிவு புரியும் பொழுது அந்த மொமெண்ட்டுக்கு அது வந்து அதை எடுத்துக்குது. அப்புறம் திருப்பி அடுத்ததுக்கு வரும்போது திருப்பி திருப்பி அதை அந்த அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது அது அது அவ்வளவா வந்து வேலை செய்யறது கிடையாது. ஸோ இது இது ஒரு விதமான கிளைண்ட். இப்போ இன்னொரு தரப்பு வந்து எப்படின்னா, எல்லாமே புரியுது ஆனா வந்து எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் இல்லை, இந்த மாதிரி ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு வந்து என்னன்னா, ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கு, ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறாங்க, அப்போ அந்த புரிதலே என்னங்கிறதே சரியா புரியலங்கிறது தான் அந்த இடத்துல அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு ஆனா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அந்த புரிதலே சரியா இன்னும் அவங்க வந்து சரியான ஒரு அர்த்தத்துல விளங்கிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாதாரணமான ஒரு விஷயம், ஏன் வந்து பல பேர் பல விதமா வந்து சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏன் அப்புறம் பார்ப்போம். பட் அந்த அந்த மாதிரியும் ஸ்டக் ஆகி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. நான் சொல்றது வந்து இது இது ஐயாவினுடைய புரிதல் எக்ஸ்போஸ் ஆன ஒரு சின்ன அந்த அந்த குரூப்ல உள்ள கிளைண்டல். ஸோ இப்போ அதை அடுத்து இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, புரிஞ்சிருச்சு, ரிலாக்ஸேஷனும் வந்துருச்சு, ஆனா என்னால கன்ஃபார்ம், என்னால இது இது இவ்வளவுதான் அப்படின்னு ஏதோ முடிச்சுக்க முடியல, அல்லது வந்து என்ன எனக்கு வந்து இது ஒரு ஒரு தயக்கமா இருக்கு, எனக்கு என்லைட்டன்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி. இப்போ இதே கேட்டகரியில இன்னொரு பீப்புள், ஸோ இவங்க வந்து எப்படின்னா எப்பயுமே தன்னை வந்து கொஞ்சம் கீழே வச்சு அடுத்தவங்களை மேல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி டைப்பா இருப்பாங்க. ஸோ இதே கேட்டகரியில புரிதல் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இதுதான் அப்படின்னு முடிச்சுக்க முடியலங்கிறது இன்னொரு, இதே அந்த தேர்டு கேட்டகரியில இன்னொரு சப் கேட்டகரி. அவங்க எப்படின்னா, மத்தவங்க எல்லாம் என்னைய பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க,
அல்லது மத்தவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்ல தெரில, அல்லது எனக்கு புரிஞ்சிடுச்சுங்கிறதுனால இந்த விஷயம் வந்து இப்படி மத்தவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணல, அல்லது வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ இவங்க வந்து எப்படி பர்சனாலிட்டி டைப்பா இருப்பாங்கன்னா, ஏதோ ஒன்று அடிஷனலா தெரிஞ்சிருச்சு அடுத்தவங்களை விட நம்மளுக்கு இப்ப நிறைய தெரிஞ்சிருச்சுங்கும் போது, அதனால வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலா நம்ம வாழ்க்கையில ஸ்பெஷல் அங்கீகாரம் கிடைக்கணும், அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அல்லது வித்தியாசமா இருக்கணும் நம்மளோட இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுல பார்க்கக்கூடியவங்க. சோ அவங்க எப்பயுமே அவங்கள தான் பெட்டர், மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. சோ இதெல்லாம் அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய இயல்பை பொறுத்து இந்த விஷயங்களை வந்து முடிச்சுக்க முடியாம அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அது கிளாரிஃபை பண்ணும்போது ஓகே, ஒரு புரிதலுக்கு வந்து உறுதிப்பாட்டுக்கு வந்து வெளில வந்துடுறாங்க, அவ்வளவுதான். சோ இப்போ இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து என்னதான் இருந்தாலும் இன்னமும் அந்த ஒரு மிஸ்டிக்கலான பவர்ஸ், அந்த ஆன்மீகத்துல சொல்லப்படுற அந்த அதீதமான, அதாவது நம்ம உலகத்துக்காக லோக க்ஷேமத்துக்காகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும், மிஸ்டிக்கல் பவர்ஸ் வேணும், அல்லது பிளிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்னுமே லிபரேஷனா இதுதான், ஞானம்னா இதுதான், இவ்வளவுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரவே அவங்களால முடியாம ஒரு ஒரு இன்னும் அது அந்த இடத்துல வந்து வேற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, வேற ஒரு விஷயத்து மேல ஒரு ஆசையும் அக்கறையும் இருக்கு. அப்போ இந்த புரிதல் வர முடியாம வந்து அது மோஸ்ட்லி ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், அந்த பாத்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டிக்கல் பவர்ஸ் மேல இன்னும் ஒரு 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 அட்ராக்ஷன், ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு தடையா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். ஸோ இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேற வேற இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த புரிதல் வந்து ரொம்ப ஒரு எளிமையா ஆக்கி நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அதே மாதிரி அதையே பிரச்சனையாக்கி புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்படுறதும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய நடக்கும். அப்போ அதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்மள ஒருத்தர் இப்போ யாராவது ஏதாவது ஒரு கேட்டகரியில இருந்தா, அதாவது இந்த புரிதலையே புரிஞ்சுக்கிறதுக்கே ஏதோ ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் தூரமா இருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல, அது வந்து பர்சனலா எடுத்துக்க தேவையில்லை. அது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் இது ஏன் வந்து சரியா இது பண்ணல அப்படின்னு திருப்பி இதை எடுத்துட்டு போராட தேவை. இதையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு, சரி ஓகே, நம்ம கரெக்டான ட்ராக்கு வந்தாச்சு, இப்ப என்னன்றது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சரி வேற விதமா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஈஸியான ஆட்டிடியூடுக்கு வந்துடும். சோ அதுக்காக தான் நான் இது எல்லாமே ஷேர் பண்றது. ஏன்னா நிறைய பேருக்கு வேற வேற கோணத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்வை வந்து பிளாக் ஆகி இருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணோன்னே அவங்களால கனெக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், அது ஈஸியா வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபேஸ் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஐ இன்வைட் நீங்க வந்து இப்போ சப்போஸ் புரிதல் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கா, இல்ல கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கா, இல்ல புறம் ரிலேட்டடா தான் ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி வந்து நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்களோ அதுக்கான விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி கேட்டு நீங்க வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறது தான் வந்து இந்த ஸ்பேஸினுடைய நோக்கம், இந்த ஜூம் காலோடைய நோக்கம். ஸோ இது வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இதை கேட்கறமே, இல்ல வந்து இது இப்படி இருக்கே அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். வி கேன் கிளாரிஃபை. அது மாதிரி நீங்க வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதாவது டே டு டே எக்ஸிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் டீல் பண்ணும் போது இந்த மாதிரி வருது அப்படிங்கும் போது நீங்க அதை ஷேர் பண்ணீங்கனாலும் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், ஈஸியா நேவிகேட் பண்றதுக்கு, மத்தவங்களுக்கும் ரிலேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து க்வெஸ்சன். அண்ட் ஒன் மோர் பிஃபோர் வி கோ இன் டு த Q&A, நான் ஒன்னு மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நான் யூஸ்வலா செஷன் கண்டக்ட் பண்ணும்போது வேற யாராவது ஒரு அட்மின் அசிஸ்டண்ட்டோ யாராவது கூட இருந்தாங்கன்னா எல்லாரையும் அட்மிட் பண்ணி அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் பாத்துப்பாங்க. ஸோ நான் வந்து இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். பட் இப்போ வந்து நான் மட்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம செஷன் முடிகிற வரைக்கும் செஷனுக்குள்ள வந்துட்டே இருக்காங்க பீப்புள். இப்போ 7 மணி அப்படின்னா
ஒரு 7 7 கால் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட ஓகே, உள்ள அட்மிட் பண்றது ஓகே. பிகாஸ் இப்போ வந்து அட்மிட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க வரும்போதும் மியூட் ஆல் கொடுத்துட்டு இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, வித் ஆல் யுவர் யூனோ அக்செப்டன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன், கரெக்டா டயத்துக்கு ஷோ அப் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டைம் வந்து நான் இதுக்காகன்னு கேலண்டர்ல, ஏன்னா என்னோட மார்னிங் டைம் இது, ஸோ மார்னிங் இதுக்காகன்னு டெடிகேட் பண்ணும்போது நீங்க கரெக்டா அந்த டைம்க்கு ஷோ பண்ணுங்க, நானும் கரெக்டா அந்த டைம்க்கு வந்துடுறேன். ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் பீப்புள் வில் பி அலவுட் டு என்டர் இன் டு த ஜூம் செஷன். பீப்புள் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு அட்மிட் எனிபடி இன் டு த செஷன், ஸோ தட் வந்து இருக்கிறவங்களோட ப்ரெசண்டா இருக்கிறதுக்கு, நம்ம ஃபோக்கஸ்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு இட் வில் பி யூஸ். ஸோ அதனால வந்து சப்போஸ் நீங்க 10 15 மினிட்ஸ்க்கு மேல அந்த செஷனுக்கு வந்தீங்கன்னா யூ மே நாட் பி அட்மிட்டட். ஏன்னா நான் தான் அந்த அது சும்மா சும்மா கர்சர் இங்கேயும் அங்கேயும் இது பண்ணிட்டு இட் இஸ் வெரி டிஸ்ட்ராக்டிங். ஓகே, அது அது எல்லாருக்கும் ஓகேனா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஃபேர் ரிக்வெஸ்ட். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம நம்மளுக்கே ஒரு ஒரு ஓரளவு டிசிப்ளின் வந்துடணும் இல்லையா. ஸோ நானும் டைத்துக்கு ஷோ பண்றேன், நீங்களும் வாங்க. எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ் எனிபடி கேன் கம் இன், பட் அதுக்கு மேல வந்து வந்துட்டே இருந்தா ஐ கேனாட் கீப் ஆன் லைக் அட்மிட்டிங். ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் திஸ் இஸ் ஸோ எனிவே யா ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க மோனிஷா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. மோனிஷா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே கிருஷ்ணன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் வணக்கம். மேடம் கேக்குறீங்களா? ஆ கேக்குதுங்க, வணக்கம் சொல்லுங்க. மேடம் நம்ம தர்ம நம்ம இது பொறுத்தளவு அகத்துல வந்து நாம வந்து எந்த வேலையும் இல்லைன்னு நினைச்சாவே புரிஞ்சுட்டாவே அங்க வந்து சாப்டர் க்ளோஸ்ங்க. ஓகேங்களா? அகத்துல நாம் செய்யற கொண்டுமில்ல அப்படின்னு அறிவு புரிஞ்சுட்டாவே அங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஆனா அந்த ரிலாக்ஸேஷன்ல புறத்திலையும் மைண்டு வந்து சோம்பேறித்தனமா தான் இருக்குது. ஆக்சுவலா மைண்டுன்னு பார்த்தாவே சோம்பேறி தானுங்க. அதுக்கு நம்ம புறத்துல கொஞ்சம் அந்த மைண்ட சேவ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணா தானுங்க அது வேலை செய்யும். ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமே கரெக்ட் பண்ணணுங்க. பொறுத்தளவு வந்து ஃப்ரீயா இருக்கணும், புறத்தை பொறுத்தளவு நாம இப்ப இருக்கிறத நிலையை விட கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா வரணும் இல்லைங்க. அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவு என்ன புறத்துக்கும் நல்லா போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். அதுக்கு உங்களுக்கு இப்ப கேள்வி என்ன? அதான் நான் புறத்தை பொறுத்தளவு அந்த மைண்டை வந்து நாம கொஞ்சம் புஷ் பண்ணி கரெக்ட் பண்ணி இப்ப படிக்கிறவனா இருந்தா ஒரு 10 ஒரு 30 ரேங்க் வாங்குறான்னா அவன் ஒரு 5 10க்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணவன அப்படிங்கிற மாதிரி. அதுல அதே கேள்வி மாதிரி கேக்குறேன். அதான் புறத்தை பத்தி நம்ம புறத்துல புறத்தப்ப வளர்ச்சி அடையறதுக்கு கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அது உங்களோட நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்ங்கயா, அது உங்களுடைய கருத்து. உங்களுடைய கேள்வி என்னன்னு கேக்குறேன். கேள்வி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. ஓகே, சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓகே, சோ அவங்க கிருஷ்ணன் ஐயா சொல்ற மாதிரி, அதாவது அகத்துல வந்து ஃப்ளோ, அதாவது எது எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கும் பொழுது ரிலாக்ஸ் ஆயிடுது, அது கரெக்ட். புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்நீச்சல் தான், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் தான். நம்ம வந்து என்ன விஷயம் வேணுமோ அதை நாம தான் எடுத்து செஞ்சாதான் அங்க வந்து வேலை நடக்கும். ஆனா அதை வந்து அது ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு நினைச்சு ஒரு அர்த்தம் கொடுத்துக்க தேவையில்லை. நம்ம ரிலாக்ஸ்டு மோட்லே பட் இந்த வேலையை நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி செய்யலாம். ஸோ அதாவது புறத்துல செய்யறது எதுவுமே ரிலாக்ஸேஷன் இல்லைங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல எடுத்துக்க தேவையில்லை. பட் கண்டிப்பா அதுல நம்ம நம்ம அது வேணும் அப்படின்னு நம்ம கையில எடுத்து செய்யும் பொழுதுதான் அங்க வேலை நடக்கும். ஸோ அந்த முனைப்பு இருக்கணும் அப்படிங்கறதா அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அழகர். மேம் கேக்குதா? ஆக்சுவலா வந்து ஐயாவோட புரிதல்ல நான் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி தான் அட்டன் பண்ணேன். அந்த புரிதல்ல ரொம்ப சரியா தான் போய்கிட்டு இருந்தது. பட் என்ன அப்படின்னா ஒரு 15 டேஸ் முன்னாடி திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது அவங்க வந்து ஹார்ட் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்னன்னா அந்த பயம் வந்து ரிப்பீட்டடா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்னோட புரிதல்ல வந்து எனக்கு டவுட் இருக்கும். நான் திருப்பி திருப்பி அதை நான் சொல்லி சொல்லி தான் வெளியில வர்றதா இருக்கு. எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆன மாதிரி தான் முன்னாடி இருந்தது. இப்போ இந்த எனக்கு ஹெல்த் இஷ்யூன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி என்னோட பயம் தான் அதில் வருதோ தவிர நான் அதை சொல்லி சொல்லி அஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன் மாதிரி சொல்லி சொல்லி தான் நான் வெளியில வர வேண்டியிருக்கு. ஆனால் இமீடியட்டா திருப்பி அந்த ப்ராப்ளம் வருது. இதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த புரிதல்ல இருந்து ஆட்டோமேட்டடா அது நடக்கலை, அது சரியா தவறான்னு எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ஓகே
சோ இப்போ உண்மையிலே வந்து நம்மளுக்கு ஒரு கருவி எப்ப பயன்படும்னா நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது தான் பயன்படுத்த. சோ இப்ப நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம், அப்ப அது சாதாரண கருத்தா புரிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு நிஜமாவே ஒரு இஷ்யூ வருது, நம்ம போய் இப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூ வருது, நம்ம போயிட்டு டாக்டர் போய் பாக்குறோம், சோ இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம் அப்படிங்கும் போது உண்மையான நம்ம வந்து இப்ப ஹைப்பத்தட்டிக்கலா தியரிட்டிக்கலா இன்டலெக்சுவலா எதையோ ஒண்ணு வந்து நம்ம கற்பனை பண்ணி நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. நம்ம ரியலா கண்ணுக்கு எதிராக நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருது, நம்ம நம்மளோட பிரச்சனை, நமக்கு அடுத்து கூட ஒருத்தவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருது. அப்போ இப்ப நம்ம வந்து மனசு எப்படி செயல்படுதுங்கிறத வந்து நான் பிரிச்சு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க க்வெஸ்சன் இருந்தா கேளுங்க அழகர். சோ இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது, ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கறத ஃபேஸ் பண்றோம். இப்போ நம்ம அதுல வந்து நிஜமாவே அது வந்து ஒரு கற்பனையோ எதுவோ கிடையாது, டாக்டர்ஸும் அஃபார்ம் பண்றாங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ டீல் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரியலான ஒரு விஷயத்த தான் நீங்க ஹேண்டில் பண்றீங்க. இப்போ இது பிரச்சனை அப்படிங்கிற இடத்து கூட போக தேவையில்லை. இப்போ இது முதல்ல வந்து நிஜமான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம். இப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு உடல்நிலை சம்பந்தம் பட்ட என்னென்னலாம் பதிவுகள் இருக்கோ அதுலேருந்து வந்து என்ன ஆகும்னா, இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள், அந்த உணர்வுகள் வந்து உணர்ச்சிகளா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு நம்மளோட கான்சியஸ் மைண்டா வரும். அதுக்கு முன்னாடி இருந்த கான்சியஸ் மைண்ட் வேற ஒரு தெளிவா இருக்கு அந்த புரிதலோட. இப்போ இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண பிறகு இப்ப சப்கான்சியஸ்ல இருந்து வெளிவருது இல்லையா, ஒவ்வொரு நொடியும் புதுசா வருது. சோ இப்போ வரக்கூடியது வந்து ஒரு ரொம்ப அஜிடேட்டடா, அதாவது ஒரு ஈக்குலிபிரியம் இல்லாம சமநிலை இல்லாம ரொம்ப வந்து ஒரு அஜிடேட்டடா வந்து ஒரு வருது, அதுதான் நம்மளுக்கு வந்து கான்சியஸா ஆகுறோம். சோ அதுதான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட். சோ எண்ணங்களாகட்டும் நம்ம உணர்வுகளா இருக்கட்டும் அந்த பய உணர்வு வருது, எல்லாமே வருது. சோ இது வந்த உடனே கான்சியஸ் மைண்ட் வந்து என்ன எடுத்துக்குதுன்னா, இது 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 ஒரு மாதிரி ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்ல வந்து இதுவே ஒரு அனீசினஸ் கொடுக்கும். இந்த பய உணர்வும் இந்த மாதிரி எண்ணங்களுமே நம்மளுக்கு அந்த கேள்விகளுமே வந்து ஒரு அடிப்படையாவே நம்மளுக்கு அன்கான்சியஸாவே நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான அனீசினஸ், அதாவது ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுக்கும். ஒரு சுமூகமா இருக்காது மனசு. அப்போ கொஞ்ச நேரம் இது வந்து எல்லாமே அன்கான்சியஸா நடக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா, இந்த இந்த சுமூகமா இல்லாம இருக்கிற அஜிடேட்டட் மனசும் பிடிக்கிறது இல்லை இந்த கான்சியஸ் மைண்டுக்கு. நம்ம உணரும் போது நம்ம நமக்கு இந்த மாதிரி அனீசியா இருக்கிறதும் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. இப்போ நம்ம நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நமக்கு வேண்டாத ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கண்டிப்பா மனசுல வந்து அந்த மாதிரி தான ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த மாதிரி தான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா அந்த யதார்த்தம் நம்மளுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து முரண்படாது. இப்போ இதுக்கும் மேல ஒண்ணு என்ன நடக்கும்னா, இந்த புரிதல் பாதையில இருக்கிறவங்களுக்கு நமக்கு புரிஞ்சிச்சு, நமக்கு அப்போ நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு, அப்போ இப்போ ஏன் எனக்கு திருப்பி இந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும்னா, நம்ம நார்மலா அஜிடேட் ஆகுறத விட இப்ப அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் அஜிடேஷன் கூட வரும். எனக்கு புரிஞ்ச எனக்கு இப்படி வந்து இதுவாகலாமா, இந்த மாதிரி திருப்பி இவ்வளவு நான் பயப்படலாமா செய்யலாமா அப்படி. சோ இப்ப நம்ம முரண்பாடோட டிகிரி வந்து இன்னும் ஒரு டிகிரி கூடிருது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால. சோ இப்ப அந்த எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு அன்கான்சியஸா தான் வருது. ஆமால நமக்கு புரிஞ்சது அப்படி இருந்தது அப்புறம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவுமே அன்கான்சியஸா வரும். சோ அன்கான்சியஸா வர்ற எதுனாலுமே நம்மளுக்கு அங்க கண்ட்ரோல் இல்ல, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தான் புரிதலே. அப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட அதை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, இது இந்த சூழ்நிலைக்கான யதார்த்தமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கறதோட இது எல்லாத்தையுமே அன்கான்சியஸ் தான் புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு காம் ஆயிடும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ இதை வந்து நம்ம நம்மளா யோசிச்சு 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 பெருசுப்படுத்தி, இப்போ இது ஃபியூச்சர்ல எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நமக்கு இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோன்னு ப்ரொஜெக்ட் பண்றதுமே ஒரு நிழலுடைய ப்ரொஜெக்ஷன் தான். அது வந்து உண்மையா இப்படிதான் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத திங்கிங், நம்மளுக்கு அது திங்கிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா அதாவது உதவிக்கு வராத திங்கிங். அப்போ அது வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டு, சரி இப்போ என்ன பண்ணணும்னா, உண்மையில நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம இது ஒரு புறம் சம்மந்த அகத்துக்கு நம்ம அன்கான்சியஸா வர்றத நம்ம ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது. ஆனா
புறத்துல இது வந்து ஒரு 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 ஆக்சுவலான ஒரு விஷயத்த தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே நம்ம பண்ண முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ, ஒரு டாக்டர் பாக்குறோம், செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறோம், இல்ல இந்த மாதிரி டயட் இருக்கும், இல்ல இந்த மாதிரி ஒரு இது சேஞ்ச் பண்றோம், இந்த இந்த மெடிசன் ஃபாலோ பண்றோம், வாட் எவர் இட் இஸ், அது என்னென்ன பண்ணணுமோ அங்க நம்மளோட அட்டென்ஷன் போயிடுச்சு அப்படின்னா, இந்த நமக்கு ஏற்படுற இந்த இந்த எல்லா நிழல் மாதிரி உள்ள மத்த விஷயங்கள் வந்து இல்லாம போகாது, இருக்கும். பட் அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான முக்கியத்துவம் இழந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை நோக்கி போயிடும். சோ இப்ப இதுல வந்து ரெண்டு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு புரிஞ்சிருச்சுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு உணர்வற்ற ஜடமா நம்ம ஆக மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் நிஜமாவே வந்து நடக்கும் பொழுது அதுக்கு பயம் வரணும்னா வரத்தான் செய்யும். இப்போ பயம்ங்கிற ஒரு உணர்வை நம்ம சிஸ்டம்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, 4 நாள் கூட, அதாவது அன்கான்சியஸா இருக்கிற பயம், அந்த கம்ப்ளீட்டா பயம்ங்கிற ஒரு உணர்வே நம்ம சிஸ்டம்ல இருந்து எடுத்தாச்சுன்னா நம்ம 4 நாள் கூட சர்வைவ் ஆக மாட்டோம். இட்ஸ் அ சயின்டிபிக் ஒரு ஒரு ரிசர்ச்சோட ரிசல்ட். பிகாஸ் நம்மளுக்கு வந்து அன்கான்சியஸா அந்த ஒரு ஃபியர் தான் நம்மளை காப்பாத்துது, நம்மளை உயிரோட வச்சிருக்கு. ஸோ அந்த உணர்வே எடுத்துட்டோம்னா வி ஓன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட், வி ஓன்ட் ஈவன் சர்வைவ். ஸோ அதெல்லாம் வந்து மாத்த வேண்டியது நம்ம வேலை இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தேவையான ஒரு இடத்துக்கு வருது, ஆனா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த புரிதல். சோ இப்ப வந்து இதனால புரிதலை சந்தேகப்படுறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு நமக்கு யதார்த்தமா வந்துருச்சு. சரி ஓகே, இது சந்தேகப்படணும்னு தேவையில்லை, பட் சரியா புரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா, நமக்கு புரிஞ்சதுனால நமக்கு உணர்வுகள்லாம் வராம போகாது. நம்ம உணர்வுகள் வந்தாலே நமக்கு சரியா புரியல, நம்ம பயந்தா நமக்கு சரியா புரியல, நம்ம குழப்பமானா சரியா புரியல, நமக்கு வந்து கில்ட் வந்தா சரியா புரியல அப்படிங்கிறது தான் வந்து சரியான புரிதல் இல்லை. எந்தெந்த சூழ்நிலைக்கு என்ன உணர்வு வெளியே வரும், நம்ம இயல்புக்கும் சூழ்நிலைக்கும் உள்ள அது ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு அந்த இடத்துல என்ன வருமோ அதுதான் வரும். அழகர் இருக்கீங்களா? அப்போ அதை திருப்பி திருப்பி அஃபர்மேஷன் ஆட்டம் சொல்ல தேவையில்லை. அப்போ அதுவே வந்து வேலை செய்யுதா வேலை செய்யலையான்னா நமக்கு அது, நம்ம எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து பண்ண தேவையில்லை, இது நேச்சுரல் தான்னு புரியற வரைக்கும் நம்மளுக்கு அது புரியலன்னு தான் அர்த்தம். சோ இப்ப புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. இததான் நம்ம புரிஞ்சு, நம்ம இயல்ப நம்ம குத்தம் சொல்லல, சூழ்நிலை நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அப்போ அந்த சூழ்நிலைக்கேத்த நம்ம இயல்புக்கேத்த வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையுமே நம்ம வந்து குறை சொல்றது இல்ல. வேணும், அந்த எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து புறத்துல ஏதாவது பண்ண முடியும், நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குன்னா அதுல எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அது வந்து எடுத்துக்க தேவையில்லைங்கிறோம். ஆனா பய உணர்வுக்கு, அதாவது பயங்கிறது வர்றதுக்கு நம்ம பயப்படுறது இல்லை. அழகர் அறியுதே இல்ல, ஓகே. சி அஃபர்மேஷன் தான் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்பல, அல்லது வந்து நம்ம அந்த விஷயம் வந்து உண்மைங்கிற மாதிரி தெரியல. இப்போ சூரியன் வெப்பமாக இருக்கும், சூரியன் வெப்பமாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிறது இல்ல, ஏன்னா தேவையில்லை, நம்மளுக்கு தெரியுது. சோ அந்த மாதிரி ஒரு அப்பட்டமான உண்மையா இத நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு இது இது தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னு. எதை பார்க்கணும் அப்படின்னா, நாம கொண்டு வர்றோமா இந்த மாதிரி விஷயங்களை, உணர்வுகளை, நமக்கு வேணுங்கிற உணர்வுகள் மட்டும் வருதா, நாம கொண்டு வர்றோமா அப்படிங்கிறத முதல்ல பாக்குறோம். ரெண்டாவது, நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்த முடியுதா முடியலையாங்கிறத நம்மளோட இயலாமைய பாக்குறோம். அப்படி நம்ம இயலாமைய பார்த்ததுனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கும் பொழுது, அந்த வந்த அந்த அழுத்தமான உணர்வுகள்லாம் தானா உருண்டு ஓடுறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி போகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து, ஓ நம்ம இதுதான், இப்படிதான் இருக்கு, இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாகும். இப்ப நம்ம நம்ம ஒண்ணுமே செய்யாத சும்மா இருக்கிறதுனால, நம்ம எதுவுமே செய்யாததுனால உண்மையிலே தீர்வு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்தாதான் கன்ஃபர்மேஷன் ஆகும். அப்போ ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் இதுக்கு தீர்வு, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த புரிதல் என்னங்கிற, அதாவது அந்த 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 ஞானம் என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதோட அர்த்தம். புரிஞ்சாதான் நம்மளுக்கு சும்மா இருக்கிறதுமே தானா நடக்கும். அப்போ மனம் தானா இயங்குது, தானாதான் ஒவ்வொரு விஷயங்களும் வருது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அப்படிங்கிற விஷயம்தான் வந்து அங்க தெரிதல் அல்லது ஞானம். சோ 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல வந்து மனசுங்கிறது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டா, ஒரு செய்தியா நம்ம வந்து ஒரு தகவலா தெரிஞ்சுக்கிறோம்.
அப்போ அதுல வந்து நம்ம செய்யவே ஒண்ணுமே முடியாது, நம்ம சும்மா இருக்கிறத தவிர அங்க ஒண்ணுமே ஆப்ஷனே இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல். அதாவது அதை நம்மளா புரிஞ்சுக்கணும், நம்மளா அதை வந்து எஃபர்ட் போட்டு அதை நம்மளோட இதுக்குள்ள எப்படி அது நடக்குது அப்படிங்கறத அதை உள்வாங்கிறது தான் புரிதல். ரெண்டாவது, அப்போ அந்த மாதிரி இதுதான் சரி, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மாதான் இருக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் அங்க அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கும் பொழுது தானா அதுக்கப்புறம் அதுவே சும்மா இருக்கிறது நடக்கும் பொழுது, நிகழும் பொழுது அந்த வந்த அழுத்தமான உணர்வுகள்லாம் உருண்டு ஓடுறத நம்ம தர்ஷன் பண்றோம், நம்ம பாக்குறோம், விட்னஸ் பண்றோம். அந்த உண்மையை தரிசிக்கும் பொழுதுதான் அது நமக்கான கன்ஃபர்மேஷன், அந்த புரிதல் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணோம். அது போகவே இல்லை, திருப்பி திருப்பி அது லூப் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்களால கன்ஃபர்மேஷன் ஆக முடியும். அப்படி லூப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அன்கான்சியஸா லூப் பண்ண, அதை நம்மளே வந்து அதை திங்கிங்கா இது பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை நம்மளுக்கு வந்து சும்மா இருக்க முடியாதது வந்து நம்மளுடைய அன்கான்சியஸா நடக்குதா இல்லை நாமளே பண்றோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு 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 முந்தின ஒரு ஸ்டேஜ். ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அல்லது டிஸ்கஸ் பண்ணணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க பேசலாம். இன்ட்ராக்டிவா நம்ம இந்த கான்வர்சேஷன் இருந்தாதான், அந்த உரையாடல் இருந்தாதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு செஷன்லயும் ஒரு ஹாட் சீட், அதாவது ஹாட் சீட் ஃபார் கோச்சிங், கோச்சிங்ல வந்து எப்படி இந்த விஷயங்களை வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ யாருக்காவது அந்த மாதிரி பர்சனலா அந்த இது தேவைப்படுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த இஷ்யூல இருக்கோ, நீங்க அதை ரிலேட்டடா வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி. அரவிந்த், ஒரு நிமிஷம், அழகர், நீங்க வந்து ரெக்கார்டிங் திருப்பி ரீப்ளே பண்ணி பாருங்க. யா, ஐ எம் அவேர் நீங்க கனெக்ஷன் போயிட்டு போயிட்டு வெளியே வந்தீங்க, ஸோ நீங்களும் இல்லை, ஸோ நீங்க ரெக்கார்டிங் போட்டு கேளு. ஓகே, அரவிந்த் சொல்லுங்க. ஹாய் மேம். மேம், இப்போ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த நம்ம பண்ணுற அந்த திங்கிங்கா, இல்லை அந்த திங்கிங் ஆகட்டும், இல்லை அது வந்து நம்மளே பண்ணுறோமா, இல்லை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒன் ஸ்டேஜ் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி மேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா, இல்லை நம்ம வந்து அதை உருவாக்குறோமா அப்படின்றத. இப்போ நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு கேட்கலையா அரவிந்த், நீங்க பேசு. மேம் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இப்பதான் ஆடிபிள், பேசுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் மார்னிங் ஒர்க்குக்கு கிளம்பி வீட்டில இருந்து போகும்போது, ஸோ அந்த டேல வந்து எனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு அப்படின்றப்ப, அதை நினைச்சு எனக்கு வந்து ஆங்ஷியஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆங்ஷியஸ் ஆகுற அந்த ஒரு இமோஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ நானா கிரியேட் பண்றதா, இல்லை ஆட்டோமேட்டிக்கா வருதா அப்படின்றத எப்படி மேம் டிஃபரன்ஷியேட் பண்றது? இப்போ நீங்க உங்க காலையில எந்திரிச்ச உடனே வந்து நீங்க வேற எதை பத்தி தானே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆமா மேம், கரெக்ட். கரெக்டா? நீங்க அந்த ஒர்க்குக்கு கிளம்பி அந்த ஃப்ரேம்ல உட்காரும் பொழுது, நீங்க போயிட்டு இருக்கும் பொழுது அதை என்ன ஃபேஸ் பண்ண போறோம் இன்னைக்கு அப்படிங்கிற போது அந்த அந்த தாட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி உங்களுக்கு வருது இல்லையா? கரெக்ட் கரெக்ட் மேம், ஆமா அப்போ அது வந்த பிறகு தானே உங்களுக்கு தெரியுதோ நம்ம இப்படி ஆங்ஷியஸா இருக்கோம்னு. ஆமா மேம், கரெக்ட். அப்ப அதுவா தானே வருது? ஓகே. இப்போ அது வந்த இப்ப பிறகு ஓ என்னென்னலாம் நான் பெண்டிங்ல வச்சிருந்த நேரத்துல இருந்து இப்ப நீங்க அந்த அந்த தாட்டை எடுத்துட்டு ஃபாலோ பண்றேன். இப்போ சி, எல்லாருமே கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். திங்கிங்கே தப்பு அப்படிங்கிறது கிடையாது. திங்கிங் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில், அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா யூஸ்ஃபுல்லான ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு கரெக்டா அலைன் ஆக வைக்குது. ஓகே, இப்ப நீ வேலைக்கு போக போற, போய் உட்காந்து ஃபுல் டே வேலை பார்க்க போற, ஆல்ரெடி நேற்று இவ்வளவு விஷயம் பெண்டிங்கா வச்சிருக்க, இன்னைக்கு வேற நிறைய ஒர்க் வரப்போகுது. ஓகே, ஆல்ரெடி பாஸ் அது இது உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்கான், வேற வேற இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேங்கிறதுக்கு உங்களை வார்ம் அப் பண்ணுது. ஓகே. இது என்னவா வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம், ஆங்ஸைட்டின்னு எடுத்துக்கலாம், என்னவா வேணாலும் நீங்க பேர் கொடுத்துக்கலாம். பட் இந்த ஆங்ஸைட்டியை வந்து உங்க ஃப்ரெண்டா யூஸ் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், உங்களோட எனிமியா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க திங்கிங் எப்படி இருக்கும். ரெண்டு ரூட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. இந்த மாதிரி வருது, அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு, இப்போ நேத்து என்னென்னலாம் நான் வந்து பெண்டிங்ல விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கறத உங்க மைண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். ஓகே, அப்போ உங்க மைண்ட்லயே வந்து ஓகே இதுல வந்து எது ப்ரையாரிட்டி, எதெல்லாம் வந்து முதல்ல சி, இன்னைக்கும் அடிஷனலா ஒர்க் வரப்போகுது, நேத்துல இருந்தும் இது இவ்வளவு பெண்டிங் இருக்க போகுது, அப்போ நேத்து உள்ளதுல எதெல்லாம் வந்து அவ்வளவா தேவையில்லை, அல்லது வந்து
அப்புறமா இல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு அர்ஜென்சி இல்லாத விஷயம், இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயத்த ஒரு நாலு விஷயத்த தூக்கிடுது. ஓகே, இது ரெண்டு டாப் டூ, இதுதான் வந்து ப்ரையாரிட்டிங்கிற மாதிரி அது கொடுக்குது. சி, இது எல்லாமே திங்கிங். ஸோ அதுக்கப்புறம் சரி, இன்னைக்கு என்ன பண்றோமோ அதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங், ஸோ இப்போ இந்த டைமை வந்து இதுல வந்து போட்டக்கூடாது, ஸோ இதை வந்து தனியா அலோகேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய டேய, இது எல்லாமே வந்து உங்களோட தியரிப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கீங்க. இப்ப போய் ஆபீஸ்ல சீட்ல உட்கார்ந்தோன்னா இதெல்லாம் அப்படியே நடக்குமா நடக்காதான்னா, அது ரியல் டைம்ல நடக்கிறது நடக்காதது வேற. பட் அட்லீஸ்ட் யூ ஹாவ் அ பிளான் நவ் இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு, இது இது கண்டிப்பா இப்போ இது பண்ணணும், இது பண்ணினாதான் இன்னைக்குள்ள ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா இன்னைக்கும் பேக்லாக் ஆகி இன்னைக்கு சாயங்காலம் போகும்போதும் இவ்வளோ பெண்டிங் ஒர்க்கோட தான் போகும், அப்ப நாளைக்கு இதே தான் கதை. ஸோ நேத்து நீங்க ஏதோ பண்ணனதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்றீங்க, தானா வானத்துல இருந்து குதிக்கல. அப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிற இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோமோ அதுதான் நாளைக்கு வந்து எஃபெக்டா வரப்போகுது. நம்ம நம்மளோட பெஸ்ட் பவர், நம்ம எல்லாரோட பவர் எங்க இருக்கு? நேத்து நேத்துல இல்ல, நாளையில இல்ல, இன்னைக்கு இப்பதான் இருக்கு, இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத மட்டும்தான் அரவிந்த் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நாளைய பத்தின ஆங்ஸைட்டி இருக்காது, நேத்து பத்தின ரிக்ரெட்ஸ் அதாவது வருத்தங்கள் இருக்காது, நாளைய பத்தின ஒரு கவலைகள் இருக்காது. இன்னைக்குதான் முக்கியம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணலாம். இது ஒரு திங்க். ஓகே, இப்ப வந்து நீங்க உங்களோட ஆங்ஸைட்டி அந்த எனர்ஜியை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆர் யூ தேர்? எஸ் மேம், நான் இருக்கேன். இப்போ ரெண்டாவது பாத் திங்கிங் எப்படி போகலாம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி காலங்காத்தால பஸ்ல போகும்போதே காலையில இந்த மாதிரி நர்வஸா ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி போனோம்னா எப்படி இன்னைக்கு வேலை நான் பண்றது, இந்த மாதிரி எனக்கு அன்ஈஸியா இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கும் போதே என்ன போயிடுது, நம்ம அட்டென்ஷன் வந்து உள்ள போயிடுது. அப்புறம் திருப்பி அதை திங்கிங்கா மாத்த, இந்த மாதிரி இது எதுக்காக, ஏன்னா அவன் வந்து நேத்து நாலு வேலை கொடுத்தான், இந்த இது வந்து தேவையில்லை, இது என்னோட வேலையே இல்லை, அவன் கொடுத்தது, அவன்லாம் எனக்கு என்ன வேலை கொடுக்குறான், அப்போ அவன்லாம் அவன் என் கூட தானே வேலை செஞ்சான், இப்ப அவன் என்ன எனக்கு வேலை கொடுக்குறான் அப்படி இப்படின்னு இப்ப கம்ப்ளீட்டா வேற ஒரு இடத்துக்கு போயிடு. அப்போ அங்க இருந்து அவன் ஏன் அப்படி பண்ணனா அப்படின்னா, போன மாசம் அப்ரைசல்ல ஏதோ ஒண்ணு ஆச்சு, அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்தது, அதுல எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கான்ஃபிளிக் வந்தது, அப்போ அதுவே பண்ணிருந்திருக்க கூடாது, இதுவே பண்ணிருந்திருக்க. சோ இட் வில் கோ டு லைக் சோ மெனி ஆதி மூலத்துக்கு போய் அனலைஸ் பண்ணி அப்படியே அனாலிசிஸ் பேராலிசிஸ் பண்ணி அந்த பக்கமா போயிடலாம். அதே அப்ப திருப்பி உங்களுக்கு இன்னும் ஹெவியா இருக்கும், பிகாஸ் ஸ்டில் யூ டோன்ட் ஹாவ் அ பிளான், ஆல்ரெடி ஒர்க் இருக்கு, இன்னைக்கு வேற ஒர்க் வரப்போகுது, உங்களுக்கே வந்து என்ன மாதிரி இதை வந்து ஓரளவு பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு ஐடியாவே இன்னும் ஃபார்ம் ஆகல, அப்போ இன்னும் ஒரு வல்னரபிள் பிளேஸ்ல தான் இருக்கீங்க. அப்புறம் திருப்பி இன்னொரு விதமான திங்கிங் வரலாம், சரி இப்போ இந்த மாதிரி நான் வந்து இருக்கும் பொழுது நான் இன்னைக்கு ஒர்க்கை வந்து நான் வந்து எப்படி பண்ணணும், இதுல வேற நான் இன்னைக்கு எனக்கு ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு, சாயங்காலம் நான் சீக்கிரம் போகணும், அப்போ நான் அங்க போயிட்டு எனக்கு ஒரு வேளை ரொம்ப பல்வலி வந்து இது பண்ணிச்சுன்னா நான் என்ன பண்ண, சோ என்னென்னலாம் நம்ம இது போயிட்டு அடுத்தடுத்து 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 அது குட்டி போட்டு அதை ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்ப பார்த்தோம்னா நம்ம டீல் பண்றது எதுவுமே ரியலான விஷயம் இல்ல. திங்கிங்ல வந்து நம்ம பிளான் பண்ணும் பொழுதும் அது ரியலானது இல்லை, நம்ம தான் பிளான் பண்றோம் ஸ்ட்ராட்டஜிக்கா. பட் இப்ப பண்றது எல்லாமே நம்ம புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிங்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு புரியுதா? சோ இது ஒரு விதமான திங்க். சோ இந்த ரெண்டாவது திங்கிங்ல போனோம்னா அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானா? கிடையாது. நம்மள வந்து சோர்வாக்குதானா? கண்டிப்பா சோர்வாக்கிடும். நீங்க போய் ஆபீஸ்ல இறங்கும் போது ஃபர்ஸ்ட் வே ஆஃப் திங்கிங் யூஸ் பண்ணீங்கன்னா, முதல்ல வந்து அந்த ஆங்ஸைட்டியோட நீங்க சண்டை போடல, செகண்ட் நவ் யூ ஹாவ் அ பிளான், அங்க போய் இறங்குறீங்க, இப்போ என்ன வருதோ அதை உங்களால ஃபேஸ் பண்ண முடியும், மாறினா கூட பிரச்சனையில யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில். ஆனா இந்த ரெண்டாவது இது இடத்துல அகத்துலயும் பிரச்சனை கோபம் பிடிக்கல, புறத்துக்கும் ஒரு தெளிவும் இல்ல, இப்ப நீங்க அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா போய் உட்கார்றதுக்குள்ள நீங்க காலி. அப்ப எவனாவது ஒண்ணு ஏதாவது சின்ன விஷயமா ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட நம்ம தப்பு தப்பாதான் நம்ம ரியாக்ஷன் நம்ம நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே தான் இருப்போம், நம்ம ரெஸ்பாண்டிங் மோட்ல இருக்க மாட்டோம், ரியாக்ஷன் மோட்லயே தான். அப்ப திருப்பி திருப்பி இது பண்ணனா, சரி நாளைக்கு பஸ்ல வரும்போது அரவிந்த் எப்படி இருப்பாருன்னு நீங்களே சொல்லுங்க.
சோ இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டோம் இப்படி. ஓகே மேம். சோ நம்ம ஆக மொத்தம் என்னன்னா, நம்ம நேத்து பண்ணினதுதான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்றோமோ நம்மளோட சக்திக்கு உட்பட்டு நம்ம சரியா பண்ணணும்னா நாளைக்கு டீல் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். சோ இன்னைக்கு உள்ளதை நம்ம கரெக்டா டீல் பண்ணணும்னா நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், நம்ம அட்டென்ஷன் எங்க இருக்கணும், அகத்துல வர்ற விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அங்க போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ எங்க வேணுமோ ஓகே நீங்க உங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்கு. சோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஸ்கோப்பே கம்மி தான், பட் அதை நம்ம கோட்டை விடாம நம்ம யூஸ் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஓகே மேம். நீங்க சொல்ற மாதிரி நான் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஆங்ஸைட்டியை மேனேஜ் பண்றதுலயே பாதி எனர்ஜி வந்து போயிடுது. ஸோ அப்ப அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணி அது முடியாதப்ப மத்த எல்லா விஷயத்திலயும் வந்து அந்த ரியாக்டிங் மோட்லயே தான் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு, அந்த டே பாஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இப்ப நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப ஆங்ஸைட்டிய டீல் பண்றது, இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வி கான்சியஸா அன்கான்சியஸா? முதல்ல உங்களுக்கு ஆங்ஷியஸ் ஆகுறது அன்கான்சியஸ், அப்புறம் திரும்பி நீங்க ஆங்ஸைட்டியோடயே நீங்க போராடிட்டு இருக்கீங்கல்ல, அது கூட அன்கான்சியஸா இருக்கலாம். ஓகே. அதையும் நீங்க எப்ப உங்களுக்கு நம்ம போராடுறோம், நம்ம இது பின்னாடி போயிட்டோன்றது எப்ப உங்களுக்கு தெரியுதோ, இப்ப நீங்க பஸ் ஏறுறீங்க வேளச்சேரியில, முக்கால் மணி நேரம் நீங்க அது கூட வந்து இப்படியே டான்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அகத்தோட, நீங்க வந்து இந்த ஆங்ஸைட்டியோட, பட் முக்கால் மணி நேரம் கழிச்சு நீங்க கரெக்டா ஆபீஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் உங்களுக்கு தெரியுது இவ்வளவு நேரம் நம்ம இது பின்னாடி போயிருக்கோம்னு. பட் எந்த மொமெண்ட் உங்களுக்கு தெரியுதோ, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் யூஆர் பிகமிங் கான்சியஸ் அபவுட் இட், you're becoming ஓகே aware of. அந்த மொமெண்ட்ல அதுல இருந்து இறங்கிக்கோங்க, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே மேம் ஷூர். சோ அன்கான்சியஸா நடக்கிறது எதுக்குமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வேலைச்சேர்ல ஏறினதுல இருந்தே நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் வைக்க வேண்டாம். எப்போ தெரியுதோ, 2 நிமிஷம் முன்னாடிதான் தெரியுதுன்னா அந்த மொமெண்ட் தான் வி ஆர் பிகமிங் கான்சியஸ். அது மட்டும்தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், அன்கான்சியஸா வர்றது நம்ம இதுல இல்ல. ஓகே மேம் ஓகே மேம் ஓகேயா? சோ அதை கிரேஸ்ஃபுல்லா நீங்க அதை அப்ரோச் பண்ண பண்ண அந்த முக்கால் மணி நேரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும், அண்ட் யூ வில் பிகம் அது உடனே டக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரி இது பின்னாடி போயிட்டோம் அது பின்னாடி போறது வேஸ்ட், சரி ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே மேம் ஷூர் மேம் தேங்க்ஸ் மேம். சரி, நம்ம புரிஞ்சாலும் ஒரு ஐடியலிஸ்டிக்கா இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு திருப்பியும் போராடக்கூடாது. நம்மளுக்கு ஆக்சுவலா பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அன்கான்சியஸா இருக்கு, நமக்கு எப்ப கான்சியஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அங்க வந்து டீல் பிரேக்கர். சோ அன்கான்சியஸா வர்றது எல்லாமே வந்து தாட்டோட இயல்போட அகத்தோட அந்த பேக்கேஜ்ல போயிடும், அது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, டீல் பண்ண முடியும். இந்த புரிதல் கிளியரா ஆக ஆக நமக்கு அந்த அந்த கான்சியஸ் அது தெரியறது கொஞ்சம் சீக்கிரமா தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெரிய ஆரம்பிச்ச பிறகு இட்ஸ் அவர் சாய்ஸ், நம்ம இதுல இருந்து ஏதாவது நம்ம பண்றதுக்கு இருக்கா, இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நோக்கி போகலாம், போக முடியும், நாம போக விரும்பணும். ஏன்னா சில பேர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து நான் பாக்குறது என்னன்னா, அது பிரச்சனையோடயே ரொமான்ஸ் பண்ணி பண்ணி சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆயிடும்னா அதை விட்டுட்டு வேண்டாம் வெளியில போலாங்கிறதுக்கு கூட மனசு வர்றது இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான விஷயமே இந்த பிரச்சனை தான், அது இல்லாம இருக்கும்போது நம்ம யாருன்னு கூட அடையாளம் தெரியாம கூட போயிடும். சோ அது கூட சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி அன்சேஃபா, அது கொஞ்சம் ரிடிகுலஸா தான் இருக்கும், பட் அது உண்மைதான். அதாவது நம்ம பிரச்சனையோடயே டீல் பண்ணிட்டு இருந்துட்டு பிரச்சனை இல்ல டக்குன்னு சொல்லிட்டா திடீர்னு வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்ததும் இப்ப இல்லங்கும் போது அப்பாடா அப்படின்ட்டு வெளியில வர்றது வந்து கொஞ்ச பேர் வருவாங்க. கொஞ்ச பேர் வந்து அந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் இப்ப இல்ல டீல் பண்றதுக்கு ஒன்னும் இல்லைங்கும் போது நம்ம யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லாஸ்டா, அதாவது தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவங்க ப்ராப்ளத்தோடயே தன்னை அடையாளப்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல இருக்கும். இப்ப சில பேருக்கு எல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படுவாங்க, அந்த மாதிரி ஹெபிச்சுவலாவும் சில பேர் இருக்கும். சோ நமக்கு என்ன அந்த அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சு உள்வாங்கிட்டு நம்ம சாதாரணமா இருந்தாலும் அடுத்து அப்படியே நம்ம லாஸ்டா தொலைஞ்சு போன மாதிரி இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுவே அடுத்து அடுத்து என்ன வாழ்க்கையில முக்கியமானதோ அதை காமி. ஆமா, போர்டம் ஸ்ட்ரைக்ஸ், போர் அடிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை,
சோ இவ்வளவு நாள் ஏதோ பயங்கர பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது, இப்ப கொஞ்சம் போரா இருக்கு. சோ போரிங் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் தட். அதை நீங்க ஹேண்டில் பண்ண தேவையில்லை, அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நோக்கி போக ஆரம்பிச்சோம்னா வந்து சரியாயிடும். லலிதாம்மா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேக்குறனா கேக்கலாம். சி போர் போர் அடிக்கிறது தப்பா கிடையாது. ஹலோ. சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி நான் என்ன மீன் பண்ணேன்னா, இப்ப அந்த நம்ம ஃப்ரீயா ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி ஒரு மாதிரி வேலை வேலை அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் அண்ட் வி கெட் டிஸ்ட்ராக்டட் இன் சோ மெனி அன்னெசரி தாட்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் குறைஞ்சு போன அப்புறம் பண்றதுக்கே ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி கூட சிச்சுவேஷன் வந்துடுறது. அண்ட் அவுட் சைட் ஆல்சோ வி வில் பி டூயிங் த மினிமம் ஒர்க் தட் இஸ் ரெக்வயர்ட். லைக் யூனோ, இப்ப வீட்டுல பண்ண வேண்டிய வேலை, ஆபீஸ் வேலை, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா முன்னாடி வந்து அந்த ரொம்ப ஆங்ஷியஸா டென்ஷனா இருக்கும் போது, இட் வில் டேக் 2 மணி நேரத்துல பண்ண வேண்டிய வேலையை 4 மணி நேரம் எடுத்து பண்ணிட்டு இருப்போம். இப்ப வி கெட் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் ஆல்சோ. சோ அப்ப அந்த ஒரு போர்டம் ஆட்டோமேட்டிக்லி செட்ஸ் இன். இல்ல, அது போர்டம்னு நீங்க டிஃபைன் பண்றீங்க. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, முதல்ல வந்து உள்ளுக்குள்ளேயே ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருந்தோம், இப்ப அங்க ஃப்ரீ ஆயிட்டோம். அதே மாதிரி வெளியில பண்ண வேண்டியது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணல, மினிமலா என்ன தேவையோ நம்ம நீங்க அந்த வேலையை முடிச்சிடுறீங்க. ஆன் டாப் ஆஃப் தட் நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது உங்களுக்கு, ஏன்னா நீங்க ரிட்டையர்ட் லைஃப்னு தெரியும். சோ உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், அப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, அவ்வளவுதான். அது இப்போ நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும், ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா உங்களுக்கு எனர்ஜி இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கு அப்படின்னா, இல்லது உங்களுக்காகவோ இல்ல வேற யாருக்காகவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 hours ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க 4 hoursம் ஏதோ மெஷின் மாதிரி எஃபிஷியன்டா ரொபாட்டிக்கா ஏதோ பண்ணணும், எஃபிஷியன்டா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எந்த ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. நீங்க ரிலாக்ஸ்டா, திஸ் இஸ் யோர் டைம், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், சும்மா இருக்கலாம், லிட்ரலா சும்மா இருக்கலாம். ஆனா இப்ப ஒரு அரை மணி நேரம், அந்த 4 மணி நேரத்துல அரை மணி நேரம் உங்களுக்காகவோ யாருக்காகவோ நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தட் இஸ் அ பிக் கரன்சி. சோ உங்க விருப்பத்தோட நீங்க அத வந்து எதுல வேணாலும் பயன்படுத்தலாம். இப்ப வந்து போரா இருக்கே, இப்படி இருக்கே, வெட்டியா இருக்குமே, அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் கில்ட் ஆகவே தேவையில்லை. தேவையான வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, 4 மணி நேரம் சும்மா இருக்கும். நமக்கு இப்ப உள்ளயும் போராட்டம் இல்ல, சும்மா இருக்கலாம். இப்ப என்ன, அது வந்து நம்ம ஏதோ நல்லவங்களா இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்க தேவையில்லை. உண்மையிலேயே தேவை இருந்தா பண்ணலாம், இல்ல நாமளே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம். சரி, 4 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் மேபி நீங்க ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது கத்துக்கலாம், வேணும்னா பண்ணலாம், இல்ல சும்மா ஊர் சுத்தி பார்க்கலாம். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இல்ல உங்க உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணலாம். சோ எப்படி என்ன பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்க தேவையில்லை, அது உங்களோட சாய்ஸ், உங்களோட ஃப்ரீடம். பட் அதுக்கு கில்ட்டி ஆக தேவை. டஸ் இட் ஆன்சர் யுவர் மேடம்? ஜஸ்ட் ஒன் மோர் குவெஸ்டின் மேடம். ஆக்சுவலி அது இப்ப நீங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது இந்த ஏர்லியரா உள்ளது ஆன்சர் ஆச்சா? ஆன்சர் ஆச்சு. ஓகே, சொல்லுங்க. இது வந்து என்ன, புரிதலை தள்ளி போடாதே. அந்த one first program I think of yours or something like that, adula vandu last la vandu neenga vandu oru point sollirpinga madam, like you know, namba inbatha thedi porudhum andha nimisham namba nammala marandidrom andha oru feeling kaga dhaan we go after inbatha thediyum porom. Otherwise you know, actually there is nothing like inbathukaga inbatha thedi pola abingra mari you have told a point. If you can elaborate on that either now or next week. நம்மளால தாங்க முடியாத சுமை வந்து நாம தான், நாம இல்லாம போகணுங்கிறது தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து இது பண்றோம். ஏன்னா நாமன்னு நினைக்கிறது வந்து நம்ம நம்மளுடைய இயல்புகள், நம்ம பிரச்சனைகள், நம்ம உணர்ச்சிகள், நம்மளுடைய குற்றங்கள், எல்லாம் எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டு நாமள நமக்கு சகிக்க முடியல, நம்மள நாம சகிச்சுக்க முடியல. அதனாலதான் இப்ப நம்ம தனியா இருந்தோம்னா நிறைய பேருக்கு அது பயங்கர டார்ச்சரா இருக்கும். ஏன்னா யாருமே இல்ல கூட வேற எதுலயுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, நாம நம்மளோட தான் உட்கார்ந்து ஆகணும். அப்போ
வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நிறைய பேர். அப்போ நம்ம ஒரு ஏதோ ஒண்ணுல நம்மள மெய் மறந்து இப்போ இன்பமா அல்லது ஏதாவது நமக்கு பிடிச்சது நடந்தா என்ன நடக்குது, நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் வர்றாங்க நடக்குது, ஒரு நண்பர் வர்றாங்க அல்ல நம்ம ஒரு படம் பாக்குறோம், ஏதோ ஒண்ணு பிடிச்ச விஷயம் நடக்குதுன்னா நம்மள நாமே கொஞ்ச நேரம் மறந்துடுறோம். அப்ப நம்மளை பத்தின விஷயங்கள்ல எதுவுமே நம்மளுக்கு ஒரு இது இல்லாம நம்ம எதுலயும் ஒண்ணுல அப்படியே ஒடுங்கிடுறோம். சோ அது அதுதான் வந்து இப்ப நம்ம மெடிடேஷன் பிளஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அந்த 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 ஒரு அந்த அந்த சென்சிட்டிவிட்டியோட கம்ப்ளீட்டா அந்த உள்ள ஒடுங்கி அதை தான் கூட சமாதின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய வெளிப்பாடே இல்லாம இருக்கிறது தான் அந்த ஒரு செகண்ட் வந்து அப்படியே உள்ள வந்து ஒன்றி இருக்கிறோம். நம்மளோட வெளிப்பாடே இல்லாம இருக்கேன். இப்ப நம்ம அந்த வெளிப்பாடுகள்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள், தாட்டே இல்லாம உணர்வே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அது வந்து ஒரு அமைதியை கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அது மேல ஆசை வைக்கிறோம், அதுவே அப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும், இவ்வளோ ஒரு சுமைய தூக்கி சுமக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம இன்பத்தை கூட எதுக்காக நாடுறோம்னா அந்த ஒரு செகண்ட் நம்மளை மறக்கிறதுக்கு தான். இப்போ ட்ரக்ஸா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், எந்த விஷயமான விஷயங்களா இருக்கட்டும், அவங்க எண்ட் ஆஃப் த டே எதை மறக்க ட்ரை பண்றாங்க, தன்னுடைய பிரச்சனைகள் தன்னை சுமக்கிறத கொஞ்சம் எங்கேயோ இறக்கி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு இதுதான். இப்ப நம்ம வந்து எதையோ நினைச்சு பயந்து ஓடிட்டே இருக்கோம். ஒரு ஒரு எஸ்கேபிசம், எஸ்கேபிசம்னா வந்து என்னன்னா தப்பி ஓடுற மனப்பான்மை தான் நமக்கு இது எல்லாமே கொடுக்குது. நம்ம தப்பி ஓடுறோம், அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறோம். ஆனா இந்த புரிதல் வந்து என்ன பண்ணுதுன்னா தப்பி ஓடாம நம்மளை உட்கார வைக்குது, எதிர்கொள்ள வைக்குது. நம்மளுடைய அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸா இருக்கட்டும், போர்டமா இருக்கட்டும், நம்மளுடைய இயல்புகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே சப்புன்னு உட்கார்ந்து எதிர்கொள்ள வைக்குது. இப்பதான் நம்ம தப்பி ஓட தேவையில்லை, நம்ம இப்பதான் விடுதலை ஆகிறோம். இப்ப நம்ம ஒரு கைதியா இருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஸ்டிங்ஷன், புரிதலுக்கும் நம்ம மத்த விஷயங்கள் செய்யறதுக்கும். இப்போ இன்ப நாட்டமா இருக்கட்டும், இல்ல துன்பத்தை கண்டு பயந்து ஓடுறதா இருக்கட்டும், வேற என்ன விதமான மெத்தட்ஸா இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கைதியா இருக்கிறோம் ஆனா தப்பிச்சு ஓடுறோம். எப்போ நம்மளை பிடிக்கிறானோ திருப்பி உள்ள கொண்டு வந்து ஜெயில போட்டுருவாங்க. பிகாஸ் வி ஆர் ஸ்டில் அ பிரிசனர், நம்ம கைதியா தான் இருக்கும். அதனாலதான் தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும். தப்பிச்சு ஓடும் பொழுது நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறோமா? கண்டிப்பா நம்ம ஜெயில இல்ல, நம்ம ரிலாக்ஸா தான் இருக்கும். ஆனா விடுதலைங்கிறது என்னன்னா நம்ம தப்பி ஓட தேவையில்லை, நம்ம அதுல இருந்தே விடுபட்டுறோம். எப்படின்னா நம்ம அதை எதிர்கொண்டு அதோட இருக்கும் பொழுது நம்ம அதுல இருந்து வந்து விடுபட்டுறோம். இப்போ நம்ம வந்து கைதி இல்லை எனிமோர். சோ அந்த வில்லிங்னஸோட நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்ப உட்காந்து எதிர்கொள்றோம். நான் இப்படிதான், எனக்கு இந்த மாதிரிதான் இயல்பு இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன நானே ஏத்துக்கிறேன், நான் வந்து நல்ல விஷயத்தினால பெரிய இதுவும் கிடையாது, மோசமான விஷயத்தினால என்ன நானே வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸும் பண்ணிக்க தேவையில்லை, எப்படி இருந்தாலும் நான் என்னை ஏத்துக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த அகத்தை மொத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னைய நான் ஏத்துக்கிறேன், எந்த விதமான குறை நிறை எல்லா விதமான குறை நிறைகளோட என்ன நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கும் பொழுது நாம நம்மளோட ஒரு சமாதானத்துக்கு வந்துடும். சோ அதை எதிர்கொள்றோம். இப்பதான் நம்ம விடுதலை ஆகும். தப்பிச்சு ஓடுறது எப்ப என்னைக்கு வேணாலும் திருப்பி உள்ள மாட்டலாம், ஆனா விடுதலை ஆயிட்டா இது அதாவது விடுதலைனா என்ன, நம்ம எதையும் கண்டு பயந்து நம்ம தப்பிச்சு ஓடல, நமக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இயல்புகள் இருக்க சூப்பர், இவ்வளோ மோசமான புத்தியும் சில சமயம் வேலை செய்யுது. ஆமா, ஆனா செயலை மட்டும் நான் மாத்திக்கிறேன், எனக்காகவும் மத்தவங்களுக்காகவும் என்னோட செயலை மட்டும் நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இதோட. சோ நம்ம விடுதலைக்கும் தப்பிச்சு ஓடுறதுக்கும் ஆன வித்தியாசம் இதுதான். நம்ம அந்த புரிதல் தான் இந்த விடுதலையை கொடுக்கும். அந்த புரிதல்ங்கிறது என்னன்னா நீ என்னவா இருந்தாலும், நான் என்னவா இருந்தாலும், நான் என் கூட முரண்படாம இருக்கேங்கிறது. அது எப்படி ஃபோர்ஸிபிளா வராது, கம்பல்ஷன்னால வராது, அது மலரணும். அது எப்போ மலரும்னா நமக்கு அந்த புரிஞ்சுக்கணும், எப்ப என்ன இருந்தாலும் அது நம்மளுடைய இயல்பு என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அதுல டார்க்கா இருக்கிறதும் இருக்கலாம், லைட்டா இருக்கிறதும் இருக்கலாம், எல்லா இடைப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வருது. அது என்ன வருதோ அதை நான் வந்து தப்பு சொல்லல, ஆனா அதை நான் எப்படி செயலுக்கு எடுத்துக்கணுங்கிறதுல மட்டும் நான் ஒரு சில மொராலிட்டி ஃபாலோ பண்றேன், ஒரு தர்ம நியாயங்கள் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், அதை நான் சரியா பண்றேன் அப்படிங்கும் போது புறத்துல மட்டும் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்குறோம். அகத்தை கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, இல்ல கண்டுக்காம விடுறது நெக்லெக்ட் பண்றதுனாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணு. Thank you very much madam, I understand. Okay, இப்ப நம்ம ஐயா வந்து மலேசியால வந்து
ஒன் டே முகாம் மாதிரி போயிட்டு வந்தாங்க. அண்ட் தென் திருப்பி வந்து இப்போ ஆகஸ்ட்ல வந்து ஐயாவோட ஐட்னரி வந்து 21st to 25th வந்து சென்னையில இருக்காங்க. ஸோ சென்னையில இருக்கிறவங்க, அதை சார்ந்து இருக்கிற மக்கள் வந்து ஐயாவோட நேரடியா மீட் பண்ணணுங்க, ஒரு வாய்ப்பு வேணும்னா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க. சந்திரசேகர் ஐயா அவங்க இடத்துலதான் ஐயா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட அட்ரஸ் அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 21st to 25th சென்னையில இருக்காங்க. அண்ட் தென் தியான முகாம் வந்து அடுத்த தியான முகாம் September 13th to 15th. அப்புறம் ஞான முகாம் வந்து 27th to 29th. ஸோ எவ்ரி மந்த் தியான முகாம் ஞான முகாம் ரெண்டும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா நீங்க என்கொயர் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேயா இந்திரஜித் சார், அனௌன்ஸ் பண்ணியா? ஓகே, இப்போ நம்ம இந்த செஷன் ரேப் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி, குயிக்கா அன்மியூட் பண்ணிட்டு டக் 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 டக்குன்னு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். வீடியோ ஆன் பண்றதுனா ஆன் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன அந்த மொமெண்ட்ல என்ன தோணுதோ அதை சொல்லணும். ஓகேயா? கொஞ்சம் பிளேஃபுல்லா ஸ்பான்டேனியஸா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது, என்கிட்ட பிடிக்காத விஷயம் இது, அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேயா? கடகட கடகடன்னு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் டக் டக்குன்னு அன்மியூட் பண்றேன், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும். ஒருத்தர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்து ஒருத்தர் வரணும். ஸோ அப்பதான் இதோட இது தெரியும். நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், 21 பேர் இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் மை செல்ஃப். ஸோ எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கிறது, அதே மாதிரி என்கிட்ட எனக்கு பிடிக்காதது கொஞ்சம் இம்பல்சிவா இருக்கு. ஓகே, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹூ வாண்ட்ஸ் டு கோ நெக்ஸ்ட்? சொல்லுங்க. எனக்கு வந்து பார்த்தா நீங்க தொடர் எல்லாமே புரிஞ்சுப்பேன், அது ஃபீல் பண்ணி பாக்கணும்னு ஒரு சின்னதா ஒண்ணு தோணுது. என்ன சின்னத்துல அதாங்க இல்ல, உங்களுக்கு என்ன உங்களை பத்தி எது ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட எது உங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி. எனக்கு லிசனிங்னா ரொம்ப பிடிக்கும், அதை மத்தவங்கிட்ட சொல்லுறதுக்கு எனக்கு பத்தலங்க. அது ஒண்ணு அது. ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து குயிக்கா என்னோட பவுண்டரிய மீறி ஒரு சிலருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, சோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அந்த ஒரு கில்ட் வந்து எனக்கு இருக்கும். சோ அது வந்து என்கிட்ட எனக்கு பிடிக்காது. ஓகே, தேங்க்யூ. அடுத்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம், 22 பேரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. பாக்கியவதி அம்மா சொல்லுங்க. மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் சொல்றேனோ அதை வந்து நான் செஞ்சிருவேன், எப்படியாவது நான் செஞ்சிருவேன், என்னால முடிஞ்சது மட்டும் தான் மத்தவங்க சொல்லுவேன் செய்யறேன்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்கிட்ட எனக்கே பிடிக்காது என்னன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும், சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஓகே மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறேன். அது எனக்கே தெரியுது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால அதை மாத்திக்க முடியல. எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் ஓகே, எல்லாரும் சொன்னதை செய்யணும் உங்களை மாதிரி. ஓகே, ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனாலும் ஏன் இப்படி இருக்காங்க, அப்புறம் ஏன் சொல்றாங்க இந்த வார்த்தைய, அப்புறம் சொல்லாம இருக்கலாமே இவங்க இந்த வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுவேன். பிடிக்கல, எனக்கே பிடிக்கல, அப்படி எல்லாரும் எதிர்பார்க்க கூடாது இல்ல. சூப்பர் சூப்பர். ஓகே, ஈஸ்வரன் சார் சொல்லுங்க. மேடம், பொறுமையா இருக்கும் நான் எப்பவுமே, ஆனா ரொம்ப கேர்லெஸ் எல்லா விஷயத்துல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. இது இது எல்லாம் சொன்னோம்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒன்னு ஃபார்ம் ஆகும், அதனாலதான் சொல்றேன். சீக்கிரம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்றது பிடிக்கும், அண்ட் ரொம்ப சீரியஸா திங்ஸ் எடுத்துக்கிறது பிடிக்காது. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூமா. நான் வந்து எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா, எத்தனை டைம் வேணாலும் ஒண்ணு புரியலன்னா 4-5 டைம் அதைய கேட்டு புரியாதுக்கு மட்டும் விடமாட்டேங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்கிட்ட பிடிக்காது என்னன்னா, இதுதான் உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் வருங்க. அதுதான் அழகர் சசிரேகா, நாகராஜ், முருகேசன், விஜயலட்சுமி, கீதா சொல்லுங்க. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம் சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது பிடிக்காததுன்னு அப்படிலாம் இப்ப திங்க் பண்றது இல்ல, அந்த மொமெண்ட்ல என்ன இருக்கோ அது பண்ணிட்டு போகணும்னு பாப்பேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்துன்னு கேக்குறதுக்குள்ள சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அழகா மேம், எனக்கு மத்தவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றது பிடிக்கும்,
என்னோட குட் குவாலிட்டி, பட் எனக்குன்னு பிரச்சனை வரும்போது என்னை ஹேண்டில் பண்ண தெரியாது, சோ அது என்னோட எனக்கு பிடிக்காத குவாலிட்டி. ஓகே ஓகே. அடுத்து நாராயண் சுவாமி சார், மரீஸ்வரி, வெற்றிவேல், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பிளீஸ். நாகராஜ், சுமன், முருகேசன், விஜயலட்சுமி, இந்திரஜித் சார், விக்கி. ஹலோ மேம். ஹலோ. சொல்லுங்கம்மா. எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கேர் எடுத்துப்பேன் எல்லாரையும், ரொம்ப உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். நான் அப்படி இருப்பேன். பிடிக்காதது கொஞ்சம் சென்சிட்டிவா ஆயிடுவேன் நானு. அவங்க ரிப்பீட்டா அவங்க ஏதாவது இது பண்ண கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆயிடுவேன். அதுதான் என்கிட்ட பிடிக்காது. ஓகே ஓகே, தேங்க் யூ. வேற யாரையோ பத்தி கேக்கல, நம்ம காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன் எல்லாம் கேக்கல. கமான், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சொல்லுங்க நாகராஜ். ஓகே. வேற யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலையா? மேம் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா எல்லாரும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. நீங்க சரணா சொன்னதால யாரும் ப்ரிப்பேர் பண்ண முடியல மேம். ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு என்ன, உங்களை பத்தி உங்களை என்ன பிடிக்கும் பிடிக்கலன்னு கேக்குறதுக்கு? இல்ல மேடம், இல்ல மேடம், சில பேர் சொல்லிட்டாங்க, சில பேர் யோசிக்கிறாங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் மேம். அப்படிலாம் இல்ல, சொல்லாதவங்க எவ்வளவு நாள் எடுத்தாலும் சொல்ல, அவங்க ஆல்ரெடி சொல்ல வேணான்னு முடிவுல இருக்காங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. சொல்லணுங்கிறவங்க வந்து தெரியலனாலும் டக்குன்னு அது யோசனை வரும், சொல்லுவாங்க. சோ வேற யாராவது எனிபடி எல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஓகே. சோ இதுல வந்து நம்ம எல்லாரும் சரி, இப்ப எல்லாரும் சொன்னதுல ஏதாவது ஒரு காமனா தீம் யாருக்காவது புரிஞ்சுதா? ஆதிலட்சுமி அம்மா சொல்லுங்க. எனக்கே தெரியல, நீ கேள்வி கேட்டதுல இருந்து என்ன பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க, பதிலே உண்மையிலேயே தெரியல. ஆனா பிடிக்காதது வந்து என்னுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்க முடியாம இன்னும் புரிதலுக்கு வந்து நல்லா புரிஞ்சும் போராடுறமே அப்படின்றது வந்து இப்போதைக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்ன பழக்கம்? ஒண்ணுமே இல்ல, வீட்டுல வந்து பேரனுடைய மனைவி இருக்காங்க, சதா வந்து அந்த ஐடி வேலை செய்யறாங்க, பிரெக்னண்டா இருக்காங்க, போன பாத்துக்கிட்டே இருக்காங்க, வேலை செய்யற நேரம் போக போன பாக்குறாங்க. எனக்கு அடுத்தவங்களை மாத்த முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியுது, ஆழ்ந்து புரியுது. இருந்தாலும் அவங்கள பார்க்கும் பொழுது இப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்களே, இப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. தினமும் இத இதுக்கு என்ன செய்யறதுன்றது தெரியல. அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற எங்கேயும் போக முடியல. ஒண்ணு, ரெண்டாவது என்னுடைய சாப்பாடு பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியல. நானும் பசித்த பின் புசின்னு சொல்லி கொடுத்த டீச்சர், ஆனா என்னால அத இன்ன வரைக்கும் நிறைய வீடியோஸ் கேக்குறேன். உமர் ஃபாரூக் ஐயா கிளாஸுக்கெல்லாம் போனேன், மத்தியானம் கூட சாதம் சாப்பிடும்போது, இன்றைக்கு மத்தியானம் சாப்பிடும் பொழுது அந்த வயிறு நிறைஞ்சிடுச்சுன்றது தெரியுது, ஆனா எந்திரிக்க மனசு வரல. இதெல்லாம் பிடிக்கல எனக்கு. என்ன ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் சொன்னாங்க. அம்மா உங்களுக்கு என்னமா வயசாகுது? 76. 76. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களை பத்தி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேக்கல, உங்களை பத்தி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? படிச்சிருக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இந்த மனசை புடிச்சு எவ்வளவு கஷ்டம், கீழே விழுந்து எந்திரிச்சு இப்படி எல்லாம் தெரியும், இந்த மனசு இவ்வளவு தூரம் இயங்குறதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன்னு ஒரு நாள் நான் நினைச்சதே கிடையாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களை பத்தி என்ன பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இல்ல, இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஓகே. இப்போ நீங்க ஏதோ தெரியலன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, சரி ஓகே. சி ஆக்சுவலா நமக்கு ஓகே, உங்களோடது சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமனா சொல்றோம். இப்போ நமக்கு என்ன பிடிக்குதுன்றது தெரியலங்கும் போதும் நமக்கு சில விஷயங்கள் வந்து அன்கான்சியஸா பண்ணிட்டே இருப்போம். இப்போ உங்களுக்கு சாப்பிடும் பொழுது இது பிடிக்கலங்கிறது எது பிடிக்கலன்னு தெரியுது. இப்போ அங்க இருந்து உங்க அட்டென்ஷனா உங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன என்ன பிடிக்குதுன்னு அந்த விஷயத்துல வச்சுக்கணும். சொன்ன அந்த மாதிரி உடம்ப நல்லா வச்சுக்கணும் இல்ல, அதெல்லாம் வச்சுக்கணும் பண்ணிக்கணுங்கறதெல்லாம் ஒரு ஐடியல், அந்த அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப வயிறு முட்டை சாப்பிட்டு இது பண்ண பிறகு ஒரு ஃபீலிங் இருக்கும், இப்போ ஒரு ஓரளவு போதும்னு சாப்பிட்ட பிறகு நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, லைட்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அந்த அனுபவம் ஏற்பட்டதாக தெரியல. ஒரு நேரமும் குற்ற உணர்வு தான். நீங்க உங்களுக்கு குற்ற உணர்வு ஏன் இருக்குன்னா, எது வேண்டாம் எது வேண்டாம், எது நம்ம தப்பா பண்றோங்கிறதுலதான் உங்க அட்டென்ஷன் இருக்கு. நீங்க உங்களுக்கு டீச்சரா இருக்கீங்க, கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. அதே மாதிரி கரெக்டா ஒவ்வொரு வேலையும் நீங்க அதே தப்ப திருப்பி பண்றீங்க. அதை விட்டுட்டு இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்க லைட்டா கொஞ்சமா சாப்பிட்டா லைட்டா ஃபீல் பண்றத அனுபவிக்கணுங்கிற உங்களோட ஆசை இருக்கு உள்ளுக்குள்ள. ஒரு மாதிரி அது இதுதான் சரி
அதுக்காக பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்காம இப்ப நம்ம தேவையானதை சாப்பிட்டுட்டு விரும்புறத பிடிச்சத சாப்பிட்டுட்டு நம்ம லைட்டா ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும், நம்ம பாடி லைட்டா ஃபீல் பண்ணா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு பாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி எனக்கு என்ன வேணுங்கிறதுல உங்களோட அட்டென்ஷன் வைங்க. என்ன நீ தப்பா பண்ற, ஒவ்வொரு வாட்டியும் இப்படி முட்டை முட்டை சாப்பிடுற, அது பண்ற இது பண்ற, உங்களை நீங்க கில்ட் ஆக்கி இது பண்ணி அந்த மாதிரி அதுல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு என்னெல்லாம் நீங்க தப்பா பண்றீங்கிறதுல போக்கஸ விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும், லைட்டா சாப்பிட்டு லைட்டா ஃபீல் பண்றது ஒரு ஃபீல் பண்ணி பாக்கணும் எப்படி இருக்குன்னு. சரி சரி, அந்த அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 76 வருஷமா தப்பா பண்ணி இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் கழிச்சிடுங்க. அடுத்து இப்ப நைட்டு டின்னர் சாப்பிடும் போது லைட்டா சாப்பிட்டா எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறதுல மட்டும் நீங்க வந்து எய்ம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். அந்த மற்றவங்க அந்த பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன செய்யணும்? அப்படிதான் இருந்துக்கணும். அப்படி இல்ல, நீங்க யாராவது பார்த்தா அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கிறீங்க, சோ உங்களுக்கு ஒரு அக்கறை இல்ல, அது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்றது உங்களுக்கு உறுத்தலா இருக்கு, அதை நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, உங்களை மீறியும் நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அதை திருத்திக்கணும்னு ஒண்ணு அவசியம். ஓகே, தேங்க்ஸ். அதுவே போர் அடிச்சோன்னா திருப்பி அவங்க 10 மணி நேரம் போனை பார்த்தா, நீங்க 10 மணி நேரம் போனை பாக்குறத நம்ம பாத்துட்டு இருக்கோன்றத பார்த்தாலே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் இல்லையா? ஆமா ஆமா, உண்மைதான். யாராவது மனோகர் இல்லது வேற யாராவது ஏதாவது ஒரு காமன் தீம் பாத்தீங்களா, இல்ல வேற யாராவது நம்ம கிட்ட இருக்குது, மத்தவங்க கிட்ட இல்ல, மத்தவங்க கிட்ட இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் அப்படி வைக்கலாமா கேக்குறேன். அப்படி இருக்கலாமா? ஓகே, வேற ஏதாவது காமனா, நம்ம எல்லாரும் சொன்ன விஷயத்துலயும் ஒரு விஷயம் காமனா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம எதை பிடிக்கிறோம்னு சொல்றோமோ, நம்ம கிட்ட எது பிடிக்குதுன்னு சொல்றோமோ அது அடுத்தவங்க கிட்ட இல்ல அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டா? எத்தனை பேர் அது கவனிச்சிங்க, தம்ஸ் அப் கொடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்ற மாதிரியே நான் வந்து சொன்னதை செய்யறேன், அப்ப அடுத்தவங்க சொன்னதை செய்யல அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. சுமன் சொல்லுங்க. சுமன் ஏதோ சொல்லணுமா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க. ஆமா மேடம். ஹலோ. சொல்லுங்க. வணக்கம் மேடம். சரியா கார் டிரைவிங்னால சரியா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மேடம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க. நல்லா இருக்கேன். ஃபுல்லா கவனிக்கல மேடம். என்ன क्वेश्चन மேடம் கேட்டிங்க? ஏதோ பிடிச்சது பிடிக்காதது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நம்ம அந்த இது முடிச்சோம், அடுத்ததுக்கு வந்துட்டோம், நீங்க லிசன் பண்ணுங்க. ஓகே சரி மேடம். சரி. சோ இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன பிடிக்குதோ அது அடுத்தவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம அதுல இருந்து வந்து என்னன்னா, நம்மள மாதிரி எக்ஸாக்டா அடுத்தவங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். இது பாசிபிளா? இல்ல மேடம். ஓகே. சோ ஓகே, நீங்க சுமன் நீங்க அன்மியூட், ஐ மீன் மியூட் பண்ணிக்கோங்க. சோ ஜெனரலா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணா போறோம். ஓகே. சோ இப்ப நமக்கு இப்போ மத்தவங்களுக்கு எது செய்யக்கூடாதோ, அதாவது நம்மளுக்கு ஒரு என்ன செஞ்சா நம்ம கஷ்டப்படுவோமோ அந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓகே. பட் நமக்கு என்ன, நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்க வந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கோபம் வருது, நமக்கு அது பிடிக்கல. அதாவது அதனால நம்ம இரிட்டேட் ஆறது நமக்கு பிடிக்கல அப்படிங்கறது ஒரு காமனா இருந்தது. இன்னொரு விஷயம் காமனா இருந்தது வந்து, நம்ம கிட்ட என்ன பிடிக்குதோ அதுவே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போன பிறகு நமக்கு அது பிடிக்க மாட்டேங்க. இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணன் சார ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, எனக்கு வந்து புரிஞ்சுக்க ரொம்ப, அது புரியற வரைக்கும் ரொம்ப டீப்பா போய் புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அதே சமயத்துல அது எனக்கு புரிஞ்சும் இந்த இது தெரியலையே அப்படிங்கும் பொழுது அது அதனுடைய அந்த ஆப்போசிட் எண்டு பிடிக்கல அப்படின்னாங்க. ஒரே விஷயம்தான் அது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கேர் எடுத்துப்பேன், அப்போ அடுத்தவங்க வந்து அது அலட்சியமா இருக்கிறதோ அல்லது கேர்லெஸ் இருந்தா அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மனோகர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து லிசன் பண்றது பிடிக்கும், ஆனா எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலங்கிறது என்கிட்ட பிடிக்கல. சோ
இப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து ஸ்பான்டேனியஸானா அந்த மொமெண்ட்ல இருக்கிறது பிடிக்கும், ப்ரெசண்டா லைவா இருக்கிறது பிடிக்கும். அட் த சேம் டைம் சட்டு சட்டுன்னு ஏதாவது பண்றது இம்பல்சிவா இருக்கிறது பிடிக்காது அப்படின்ற மாதிரி. சோ இதுல இருந்து என்ன என்ன நம்ம வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படிதான் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், என்னன்னா நமக்கு எது பிடிக்குதோ அதனுடைய ஆப்போசிட் எண்டே பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மனோ சொன்னாங்க லிசன் பண்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது, லிசனிங் தான் வந்து நம்ம அடுத்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான அடிப்படையான ஸ்கில். ஒரே விஷயத்த அவர் பிடிக்குதுன்னு சொல்றாரு, பிடிக்கலன்னு சொல்றாரு, அந்த அந்த ஒரு ஐரணி அந்த அந்த இடத்துல அது பார்க்க முடியுதா? தம்ஸ் அப் கொடுங்க உங்களை உங்களுக்கு அதை பார்க்க முடியுதுன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பான்டேனியஸ்னா ரொம்ப பிளான்லாம் இல்லாம அந்த மொமெண்ட்ல இருக்கிறது, அதுதான் ஸ்பான்டேனிட்டி. பட் சட்டு சட்டுன்னு பண்றதும் ஒரு விதமான ஸ்பான்டேனிட்டி தான், பட் அது பிடிக்கல. சோ ஒரு ஸ்பெக்ட்ரம் பிடிக்குது, ஒரு ஸ்பெக்ட்ரம் பிடிக்கல, பட் அது ரெண்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். சோ நம்ம ரெண்டுமே நம்ம நம்ம கிட்ட வந்து இருக்கு, நமக்கு எதை ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றோமோ அதுதான் வந்து நமக்கு பிடிக்கலன்னு சொல்றோம். சோ இது இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்ம ஏதாவது ஒரு இயல்பு வந்து நம்ம வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுலதான் அட்வான்டேஜும் இருக்கு. எந்த இயல்பு வந்து நமக்கு ரொம்ப சுமூகம்னு நினைக்கிறோமோ அதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. சோ நம்ம எதை எப்போ எங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு பவர் வந்து நம்ம கிட்டதான் இருக்கு. சோ ஆஸ் இட் இஸ் வந்து எல்லாமே நியூட்ரலா தான் இருக்கு, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி இல்ல. சொல்லுங்க. ஒரு விஷயத்த இப்படி பார்க்கும் போது வேற விதமான ஒரு இன்சைட் கிடைச்சது அப்படிங்கிறவங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது நம்மள நாமே குத்தம் சொல்லிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா புரியும் நமக்கு எது ரொம்ப நம்மகிட்ட பிடிக்குதுன்னு சொல்றோமோ அதே விஷயம் ரிலேட்டடா தான் நமக்கு பிடிக்கலங்கிறதுமே அமைஞ்சிருக்கும். அது உங்களால பார்க்க முடியுதா? ஐயா சொல்லுவாங்கல்ல, எந்த இயல்புமே வந்து நமக்கு வந்து தேவையில்லாத இயல்புங்கிறதே ஒண்ணு கிடையாது. தேவை இல்லைன்னா அது நம்ம ரெப்பாசிட்டரியிலே நம்ம சிஸ்டம்லயே இருக்காது. அதனால நமக்கு நம்ம அதை எவ்வளவு தூரத்துக்கு இப்போ 1 to 10 நம்ம 10 யூஸ் பண்ணிக்கலாம், 4 யூஸ் பண்ணிக்கலாம், 7 யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இன்டென்சிட்டி வால்யூம் வந்து நம்ம கூட்டி குறைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது அதுவே வந்து தப்புன்னு அதை வந்து தூக்கி தூர போட தேவையில்லை. நம்ம இயல்புகளை கண்டு நம்மளுடைய சுபாவங்களை கண்டு இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து நம்மள நாமே வந்து நினைச்சு பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கறது தான் அந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ண. அரவிந்த் சொல்லுங்க. மேம், எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, நீங்க எப்பவுமே வந்து ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து சொல்லுவீங்க. சோ அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்ட்டு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது மேம். ஓகே, என்ன புரிஞ்சுது? சோ அதான், அதாவது அதை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணாம, இப்ப ஆங்ஸைட்டியா இருக்கட்டும் இல்ல ஒரு டென்ஷனாவே இருக்கட்டும், அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிறது, அந்த ஒரு ஆங்கிள் இருந்து பாக்குறது எனக்கு புரிஞ்சது மேம் இன்னைக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட், தேங்க் யூ ஃபார் ஷேரிங். தேங்க்ஸ் மேம். கீதா, ஓகே, பார்க்க முடியலையா? நம்ம ஏதோ ஒண்ணு நம்மள பத்தி இப்படியே ஏதோ ஒண்ணு நம்மள பத்தி நம்ம தலையில குட்டி திட்டிக்கும் போது டக்குன்னு பாக்கணும், அதோட அதர் சைடும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஸோ நம்மள நாமே அந்த கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறத வந்து தேவையில்லாதது. நம்ம கிட்ட இருக்கிற இயல்புகள் எல்லாமே வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில. ஆனா அதை நம்ம எவ்வளவு தேவையோ, எப்போ தேவையோ, எப்படி தேவையோ பயன்படுத்திக்கிறதுக்கு கத்துக்கிட்டா நமக்கு அந்த உணர்வுகளோ இதுவோ வந்து நம்மளை பயமுறுத்தாது. கனகராஜ் இப்பதான் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, நம்ம வந்து மீட்டிங்கே முடிக்க போறோம். சரி, வேற இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு உங்களுக்கான புரிதல் ஏதாவது ஷேர் பண்றதுன்னா பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வேர்ட்ஸ்ல நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு விதமான திருப்பங்கள் மாற்றங்கள் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த செஷன் எந்த மாதிரி பயனுள்ளதா இருந்தது, எந்த மாதிரி ஒரு கருத்து வந்து ஒரு வேற ஒரு கோணத்துல புரிஞ்சது, அல்லது ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் இருக்கு, அதோட ராப் அப் பண்ணிக்கலாம். மேம், நீங்க அப்பப்போ ஒண்ணு சொல்லுவீங்க மேம், நீங்க இந்த 24 மெம்பர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் கிட்டமோ நம்ம உட்காந்து வேற ஏதாவது பயிற்சி பண்றதுக்கு மீட்டிங் கலந்துக்கலாம். இப்ப லாஸ்ட் வீக் பாக்கும்போது நீங்க 1 hour நீங்க முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் எனக்கு நான் அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு நான் நோட் பண்ணிப்பேன். அப்ப இன்னைக்கு நீங்க சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க கத்தியா, ஒன்னு காயின் மேட்டமே நீங்க சொன்னீங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை நான் இது பண்ணிக்கணும் ரொம்ப, அந்த 1 minute ஏதோ 1 minute எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம். எனக்கு இந்த கிரவுண்ட் போய் விளையாடுறதா இருக்கட்டும், பிளேயரா இருக்கட்டும்,
அந்த விஷயம் நாலேஜ் கட்டும் போது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே, ரொம்ப நன்றி மேம். ஷூர், தேங்க்யூ. நீங்க லிசன் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதும் வந்துடும், அது அந்த சைட்ல தான் இருக்கு, எங்கேயோ தேட தேவையில்லை. ஓகேயா? ஓகே, சரி. வேற வேற ஏதாவது டாபிக் ரிலேட்டடா நம்ம செஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பர்சனலா ஒரு ஏதோ விஷயம் டீல் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி குரூப்ல எங்களால வந்து ஓப்பனா பேச முடியல, ஆனா வந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து பெய்ட் கோச்சிங்கும் எடுத்துக்கலாம். கோச்சிங்கிறது வந்து ஒரு மாதிரி டயலாக், அதாவது நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றது கிடையாது, சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட அந்த கான்வர்சேஷன்ல நம்மளுடைய அந்த நம்ம ரெண்டு பேரும் அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஷேர் பண்ணி அந்த கான்வர்சேஷன்ல வந்து நம்மளுக்கே ஒரு விஷயங்கள் வந்து வித்தியாசமா புரியும். இப்போ ஆதிலட்சுமி அம்மா வந்து நம்ம ஒன்றும் புதுசா அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து சொல்லலை, அவங்களே ஆமால அவங்களே தான் அவங்களுடைய விடையை கண்டுபிடிக்கிறாங்க. பட் நம்ம இப்படி நின்று ஓரியன்டேஷனை இப்படி திருப்பி விடுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோச்சிங்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஐயாவினுடைய புரிதல் வந்து அடிப்படையான ஒரு இது, பிளஸ் வெஸ்டர்ன் மெத்தடாலஜி நிறைய வேற வேற டெக்னிக்ஸ் ஒரு ஒரு பர்சனாலிட்டிக்கு ரிலேட்டடா உள்ளதும் யூஸ் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க பர்சனலா கோச்சிங் வேணுங்கிறவங்க வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியன் பாப்புலேஷனுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே நாமினலான ஒரு ஃபீஸ் தான், வெரி வெரி அஃபோர்டபுள். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையில ஸ்டக் ஆகி இருக்கும் அப்படின்னா நம்மளே தனியா சார்ட் அவுட் பண்ணி கஷ்டப்படணும்னு தேவையில்லை, அது கோச்சிங் எடுத்துக்கிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு அழகா ஈஸியா டிராவல் பண்ணலாம். ஸோ இட் வில் சேவ் அ லாட் ஆஃப் டைம். நம்மளா வந்து ஒரு விஷயத்த உருண்டு பிறண்டு இது பண்ணிக்கிறதுக்கு பதிலாக இட் வில் கிவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ். சரி, ஒரு குயிக்கா அந்த சென்ஸ் ஷார்ட்கட் கிடையாது, பட் ஒரு ஈஸியா அதை வந்து நேவிகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒர்க் ரிலேட்டட் அந்த சர்க்கிள்ல இருக்கிறப்போ தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்து தாராளமா அப்ரோச் பண்ணுங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் செஷன் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃப்ரீ தான், அதாவது உங்களுக்கு கோச்சிங் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களோட பிரச்சனைக்கு, பிளஸ் உங்களுக்கு இந்த விஷயம் சூட் ஆகுமாங்கிறத வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்குள்ள போவோம். ஸோ ஃப்ரீயா வந்து அப்ரோச் பண்ணுங்க, ஏதாவது ஒரு இஷ்யூல இருந்தா தனியா இருந்து கஷ்டப்படாம சார்ட் அவுட் பண்ணிட்டு, ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணதுல தான் நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை ஐ டூ வாட் ஐ டூ. நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல வந்து, நீங்க வனஜா அவங்க கிட்டயோ சரஸ்வதி மேடம் கிட்டயோ நீங்க நம்பர் வாங்கிக்கலாம் அண்ட் காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷன்ல எனிமோர் ஃபீட்பேக்ஸ் ஒரு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா வி வில் வைண்ட் அப். அண்ட் நெக்ஸ்ட் செஷன் நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் எல்லாரும் டைத்துக்கு வந்துருங்க, நானும் டைத்துக்கு வந்துருவேன். ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஐ வில் லெட் பீப்புள் இன்டு த ரூம், ஸோ தட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்ம வந்து ஃபோக்கஸ்டா டிஸ்கஸ் பண்றது யூஸ்ஃபுல்லா. ஓகே, அவ்வளவுதான். வேற நோ மோர் க்வெஸ்சன்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஆர் கிளாரிபிகேஷன்ஸ்? ஓகே, ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் குட். ஓகே, இந்த செஷனுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் சந்திப்போம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.